ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். தீபாவளிக்கு பலகாரமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதோட நம்மளையும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். இப்போ கையில் மருதாணி எப்படி வச்சா சிவக்குங்கிறத பார்க்கலாம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் வயல் வரப்பில் போய் இந்த மருதாணியை முள்ளுக்குள்ளே போய் பிடுங்கிட்டு வந்து அதை வீட்டில் அம்மியிலலாம் அரைக்க விட மாட்டாங்க. துவையை அரைக்கிற அம்மி அதில் அரைக்கப்படாதுன்றவாங்க. நாங்கள் அதை வாசப்படிகளில் வச்சு இதுக்குன்னு சின்னதாக ஒரு அம்மியெல்லாம் கொடுத்துருப்பாங்க எங்கள் இதில். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சாறு இலையாக வச்சு அரைச்சி ஏழு வீட்டு கூரை வெத்தலை பாக்கு புளினெல்லாம் வச்சு அரைப்போம். அந்த காலம் மாதிரி கையில் மருதாணி சவுக்கிறதுக்கு இப்போலாம் ஒன்றும் தேட முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மருதாணியை நல்லா நம்ம சிவக்கிற மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு பாக்கு, அதாவது கொட்டைப்பாக்குலேருந்து வெட்டின பாக்கு, வெட்டுப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாக்கு எடுத்திருக்கேன். டீத்தூள் இல்லை, அதுக்கு பதிலாக டீ இலை எடுத்திருக்கேன். டீ இலை கிடைக்காதவங்க டீத்தூளை சேர்த்துக்கலாம். டீ இலைக்கு வந்து எஃபெக்ட் கூட இருக்கும். மருதாணியை வந்து எங்கள் வீட்டிலே மருதாணி செடி இருக்குது. நான் காலையிலே இதை மருதாணியை பறித்து சுத்தம் பண்ணிட்டேன், அதனால் லேசாக வாடி இருக்குது. நமக்கு மருதாணி கிடைக்கலனா இந்த தீபாவளி டயத்தில் கீரைக்காரங்க காய்க்காரங்களும் கொண்டு வந்து தருவாங்க, அந்த மருதாணியை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் புளித்தண்ணியோ அல்லது எலுமிச்சம்பழ ஜூஸோ ஊற்றி நாம் அரைச்சிக்கலாம். அப்புறம் அதை நம்ம கையில் வைக்கிறப்ப இன்னும் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இலையை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கலாம், அம்மியிலையும் அரைக்கலாம், மிக்சியிலையும் அரைக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன மிக்சி ஜாரில் இந்த இலையை போட்டிருக்கேன். முதல்ல இதை ஒரு சுத்து விட்டுக்கலாம். ஒரு செகண்டை அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இலை மிக்சியில் நிறைய போட்டது கொஞ்சம் உள்ளே அடங்கிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இலையை சேர்த்து இன்னும் ஒரு சுத்து விடலாம். இப்போ இந்த வெட்டு பாக்கு முனையும் இந்த டீ இலையையும் அதில் சேர்த்து புளித்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறேன். இப்போ இலை ஒன்று ரெண்டாக ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். புளி வந்து ஒரு சொலை கரைச்சதை தான் நான் போட்டேன். அது போக ரொம்ப கெட்டியாக இருக்கிறப்போ நான் தண்ணியை தான் ஊற்றி அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாக போனால் கையில் வைக்க முடியாது, அதனால் ஓரளவு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றிக்கலாம். எப்பயுமே அரைச்ச உடனே மருதாணியை நம்ம கையில் வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோடாலி தைலம், அது ஆக்ஸ் ஆயில், அது ஒரு 3 சொட்டு விட்டு இதை கலந்து கையில் வச்சோன்னா நல்லா சிவக்கும். மருதாணி சிவக்கணுங்கிறது தான் எல்லா பெண்களுக்கும் ஆசை. இது எப்படி சிவக்குதுன்னு பாருங்கள். அரைச்சி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஆக்ஸ் ஆயிலில் நான் ஒரு 3 சொட்டு இதில் விட்டுக்கிறேன். டபுள் பர்பஸ் ஆக்ஸ் ஆயில், ஏன்னா மருதாணி வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. ஆக்ஸ் ஆயில் சேர்த்தா நமக்கு ஒருவேளை ஜலதோஷமும் பிடிக்காமல் இருக்கும். இதை சேர்த்து இப்போ நாம் கையில் வைக்கலாம். இதுதான் ஆக்ஸ் ஆயில். சாதாரணமாக தலைவலி காய்ச்சல்கள்லாம் நம்ம நெத்தியில் தடவிக்கிற கோடாலி தைலந்தான் இது. மருதாணி அரைச்சி இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதை நம்ம கையில் வைக்கலாம். அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் வைக்கலாம். இதை கோனில் போட்டும் வைக்கலாம். இப்போ நான் என் டாக்டரோட விரலில் வைக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வைக்க வராது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் படக்கு படக்குன்னு விழுகும். அதனால் இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மருதாணியில் நிறைய மருத்துவ பலன்களும் இருக்குது. வார வாரம் தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னா லட்சுமி கடாட்சமாக இருக்கும். சுமங்கலிகளுக்கு மங்கள பொருள் மருதாணி. ஒரு விசேஷம்னா இப்போ எல்லார் வீட்லேயும் மெஹந்தி போடுறத ஒரு ஃபங்க்ஷனாகவே வச்சுருக்காங்க. நல்ல நாள் பெரிய நாள் திருவிழா தேதிகளில் பெண்கள் இந்த மருதாணியை வச்சு நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும். மருதாணி வைக்கிறதுனால நம்ம சரும நோய்களும் நீங்கும். நம்ம நெகத்தில் உள்ள சொத்தைகள் கிருமிகள்லாம் நீங்கி ஆரோக்கியத்தை கொடுக்கும். நெகம் பளபளப்பாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. மருதாணி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வா. ரொம்ப கனமாக வைக்கக்கூடாது, அப்போ நல்லா சிவக்காது, லேசாக தான் வைக்கணும்.
மெல்லிசாக வைக்கணும். இந்த மருதாணியை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி டெய்லி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தால் முடி உதிர்றது நிற்கும், முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். நான் அப்பயே சொல்ல மறந்துட்டேன். அதை ரெண்டு கையிலையும் வச்சுட்டேன். என் பொண்ணுக்கு வந்து சைனஸ் இருக்குது, அதனால் அரை மணி நேரம் நான் வைக்கலை, 10 நிமிஷத்தில் நான் எடுத்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் தீபாவளி பொங்கல்னால் முக்கியமாக மருதாணி வச்சுக்குவாங்க. ஆனால் அங்கே மருதாணி கிடைக்காது. இங்கே டவுனில் மருதாணி ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, மார்க்கெட்லேயும் விற்கிது, வீட்டுக்கு வீடு மருதாணி செடியும் வளர்க்குறாங்க. ஆனால் யாரும் ரொம்ப கையில் வச்சுக்கலை. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அண்ணன் தம்பிகள் பிடிக்கிட்டு வந்து தருவாங்க, நாங்கள் அரைச்சி கொடுப்போம், ஷேர் பண்ணிக்குவோம் வேலையை, ஆளுக்கு ஒரு கையில் வச்சுக்குவோம். நானும் என்னோடய ஒரு கையில் மாத்திரம் வச்சுருக்கேன். நானே வச்சுக்கிட்டதுனால ஒரு கையில் தான் வைக்க முடியும். இது எப்படி செவக்குதுன்னு பார்க்கலாம். என் மகளுக்கு ரெண்டு கையிலையும் வச்சு விட்டுருந்தேன். அது எப்படி செவக்குதுன்னு காட்டுறதுக்கு அவன் சைனஸ் இருக்கிறதுனால அந்த 10 நிமிஷம் கூட வச்சுக்க மாட்டேன்னு உடனே எடுத்து விட்டுட்டா. அதனால் நான் என்னோட ஒரு கையில் மட்டும் வச்சேன். அது பாருங்கள் எப்படி செவந்துருக்குதுன்னு. நான் ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன். நானுமே சளி பிடிக்குங்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது ஆண் மருதாணி. மருதாணியில் வந்து ஆண் மருதாணி பெண் மருதாணின்னு ரெண்டு வகை இருக்குது. பெண் மருதாணியில் வந்து முள் இருக்கும், ஆண் மருதாணியில் முள் இருக்காது, இலையெல்லாம் பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க ஆண் மருதாணியை தான் நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது இவ்வளவு நல்லா செவந்திருக்கு. இதுவே பெண் மருதாணியாக இருந்தால் இதை விட நல்லா செவக்கும். எப்பவுமே மருதாணி அரைக்கிறப்போ கொஞ்சம் முத்தல் இலையெல்லாம் எடுக்காமல் துளிர் இலையை எடுத்துக்கிட்டால் அது இன்னும் நல்லா செவக்கும். அப்புறம் நான் இந்த மருதாணியை எடுத்த பிற்பாடு கையை கழுவும் முன்னாடி 10 நிமிஷம் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயை தடவி ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து கழுவியிருக்கேன். அதனால் வந்து அந்த சிவப்பு ரொம்ப நாள் இருக்கும். அதனால தான் அந்த தேங்காய் எண்ணெய் தடவுறது. அப்புறம் சில பேருக்கு வந்து பித்த உடம்பாக இருந்தால் இந்த மருதாணி சிவந்திருக்க இடத்துல நடுவில் நடுவில் கருப்பு படலம் உருவாகும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மாட்டு சாணத்தை கையில் தேய்ச்சி கழுவிட்டோம்னா அந்த பித்தத்தினால் வர கருப்பு வராது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த தீபாவளிக்கு மருதாணி அரைச்சி கையில் வச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுவது தேன்மொழி ராஜேந்திரன், உங்கள் ஆச்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.